ஆம்பூர்ல ஒரு ஸ்கூல்ல போயிருக்க. அந்த ஸ்கூல் அந்த உருது பள்ளிக்கூடம் நடத்து உருது இவங்க நடத்துறவங்க அதுல போயிருக்க. அந்த போயிட்டு பசங்க உருதுல எப்படி படிக்கிறாங்க என்ன அப்படின்னு கூர்ந்து கவனித்தேன் அப்படிங்கிறாங்க. சார், எல்லா மொழியுமே படிக்கிற சந்தோஷம் தான் சார். உங்களுக்கு இந்திய மேல அப்படி என்ன வெறுப்பு? இந்திய மொழியை யாராவது திணிக்கிறாங்களா? யார் சார் திணிக்கிறாங்க? உங்க கட்சியில இருக்கவங்க நடத்துற ஸ்கூல்ல, உங்க குடும்பத்தினர் நடத்துற ஸ்கூல்ல இந்திய கத்துக் கொடுக்குறீங்களா? அங்க சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கா? சிபிஎஸ்இ சிலபஸ் வைக்க மாட்டோம், மெயினா இந்தி கத்துக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதானே சார். ஏன் சொல்ல மாட்டேன்? இன்னைக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். வணக்கம் விஜய். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்கிறார், சிறுபான்மையினர் பேசக்கூடிய மொழியையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. உருது மொழியை வந்து இங்க யாரும் திணிக்கவில்லை, ஆனால் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஹிந்தி மொழியை திணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இவர் எஜுகேஷன் மினிஸ்டர், பள்ளி மந்திரி அவர்கள், அமைச்சர் மகேஷ் அவர்கள் ஆம்பூர் 234 தொகுதிக்கும் விசிட் பண்ணுற போ அவருக்கு அசைன் பண்ணிருக்காங்க, போய் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு. அந்த ரிவ்யூ பண்ணுறது போகும்பொழுது ஆம்பூரில் ஒரு ஸ்கூலில் போயிருக்கார். அந்த ஸ்கூல் அந்த உருது பள்ளிக்கூடம் நடத்து உருது இவங்க நடத்துகிறவங்க அதில் போயிருக்கார். அந்த போயிட்டு பசங்க உருதுல எப்படி படிக்கிறாங்க என்ன அப்படின்னு கூர்ந்து கவனித்தேன் அப்படிங்கிறாங்க. என்னுடைய பெயரை உருது மொழியில் எழுதினேன், அதை அவர்கள் படித்துவிட்டு திரும்பி எழுதி காண்பித்தார்கள். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உருது மொழியில் அவங்க படிக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா. சார், எல்லா மொழியுமே படிக்கிற சந்தோஷம் தான் சார். உங்களுக்கு என்ன இந்திய மேலே அப்படி என்ன வெறுப்பு? இந்திய மொழியை யாராவது திணிக்கிறாங்களா? யார் சார் திணிக்கிறாங்க? இந்திய மொழி யாரும் திணிக்கலைங்க. சிபிஎஸ்இ இந்திய மொழி ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் உங்கள் எம்எல்ஏவாகட்டும், உங்கள் கட்சியில் இருக்கவங்க நடத்துகிற ஸ்கூலில், உங்கள் குடும்பத்தினர் நடத்துகிற ஸ்கூலில் இந்திய கற்றுக் கொடுக்குறீங்களா? அங்கே சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கா? நீங்களே என்ன சொல்லலாம், இல்லை நாங்கள் மெட்ரிகுலேஷன் சிலபஸ் தான் வைப்போம், சிபிஎஸ்இ சிலபஸ் வைக்க மாட்டோம், மெயினாக இந்தி கற்றுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே சார். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஸோ உங்கள் ஸ்கூல்லையே நீங்கள் இந்தியை நடத்துகிறீங்க. அதே மாதிரி தாங்க கேந்திரிய வித்யாலயம் போனீங்கன்னு வச்சுங்க. கேந்திரிய வித்யாலயம் மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம், அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கூலுங்க. ஏன்னா இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு அஸ்ஸாமுக்கு போவாங்க, அங்கேருந்து போபால் போவாங்க, அங்கேருந்து குஜராத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மாறி மாறி போகும்பொழுது அவங்க சிலபஸ் எந்த விதத்தையும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, படிப்பு அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னால இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த இருக்க கேந்திரிய வித்யாலயம் போய் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்தியும் ரொம்ப முக்கியங்க, இந்திய படிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே தக்ஷின் பாரத் இந்திய பிரச்சார சபா 1950s இருக்குங்க, எத்தனை பேர் அதில் படிக்கிறாங்க தெரியும்? நான் படிச்சிருக்கேங்க. நான் சின்ன பையனாக இருக்கிறச்ச பிராத்மிக் மத்தியமா ராஷ்டிரபாஷா நாலு படித்தேங்க. அதுக்கப்புறம் படிக்க முடியல, எனக்கு காலேஜுக்கு வந்து இது ஒன்றும் படிக்க முடியல. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு 300,000-400,000 மேலே இந்தி படிக்கிறாங்க, தனியாக போய் படிக்கிறாங்க. இந்த மாதிரி தனியாக படிக்கிறது அவன் என்ன சொல்கிறாங்க பேரண்ட்ஸு? திமுக கழகம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, எங்கள் மாணவர்கள் இந்தியில் படிப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? மும்மொழி கொள்கை அப்படிங்கிறீங்க, வைங்க அரசு கல்லூரிகளும் எதுக்கே இதை கொண்டு வாங்க, ஆப்ஷன் கொடுங்க, ஆப்ஷன் எதுவுனாலும் கொடுங்க. நான் வந்து கம்பல்சரி பண்ணாதீங்க, தமிழ் கம்பல்சரி, இங்கிலீஷ் கம்பல்சரி, மூன்றாவது இந்தின்னு இருக்கு இல்லையா, அது ஆப்ஷனில் கொண்டாங்க. ஹிந்தி வைங்க, உருது வைங்க, ஸ்பானிஷ் வைங்க, ஃப்ரெஞ்சு வைங்க, யார் என்ன படிக்கணுமோ எடுத்து படிக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு ஸ்கூலில் ஃப்ரெஞ்சு மட்டும் 5 பேர் இருந்தால் நான் என்ன பண்ணுறேன்? டீச்சர் போடுங்க,
என்ன பண்ண முடியும் இல்லையா? அந்த இந்த ப்ராப்ளம்லாம் உண்டு சார் எனக்கு தெரியும். ஆனால் இந்திய கம்பல்சரி அப்படின்னு யாருமே சொல்லலை. நீங்கள் அதை அதை கொண்டு வர வேண்டாம். பட் சிபிஎஸ்சியில் இந்திய கம்பல்சரியாக ஒரு மும்மொழியாக அப்போ நீங்கள் அதே நடத்துறீங்க உங்கள் ஸ்கூலில். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியை திணிக்கவில்லை. இந்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இந்தி இதெல்லாம் கொண்டு வராங்க. ஈவன் இன்கம் டேக்ஸ்லேயே பாருங்கள், நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்க வச்சுங்க, உங்கள் ரிட்டர்ன் ரீஃபண்டு வருது, உங்கள் ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டு இந்தியிலையும் வரும், கீழே இங்கிலீஷும் வரும், கீழே இங்கிலீஷும் வரும். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்தியை தெரியலன்னொன்னே இங்கிலீஷ் இதை ஃபுல்லாக படிப்பேன், அதை படித்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ எல்லா கரஸ்பாண்டன்ஸுமே இந்தியிலையும் இருக்குது, டிக்கெட்ஸ் இந்தியிலையும் பிரிண்ட் பண்ணுறோம், இங்கிலீஷ்லையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்தியில் நீங்கள் நாளைக்கு காசி போகிறீங்க, நாளைக்கு வேற எங்கேயா டூர் போகிறீங்க, உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நல்லது தானுங்க? இல்லை உங்கள் மகனே மகளோ நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் எழுதுகிறாங்க, ஐபிஎஸ் எழுதுகிறாங்க, டேராடூன் முசோரி அங்கே ட்ரைனிங் சென்டர் போகிறாங்க, எடுத்தோடனே அங்கேருந்து சார் தமிழ்நாட்டை தவிர ஆந்திராவாகட்டும் கேரளாவாகட்டும் கர்நாடகா ஆகட்டும் அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவ்வளோ அழகாக ஹிந்தியில் பேசுகிறாங்க, பியூட்டிஃபுல்லாக பேசுகிறாங்க. மேபி கேரளா கூட கொஞ்சம் இது, பட் கர்நாடகா அண்ட் ஆந்திரா தெலுங்கானா அங்கேருந்து அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. எதனாலன்னா அவங்க உருது அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுல தவறு இல்லை. ஒரு அமைச்சர் மகேஷ் என்ன சொன்னார், நான் உருது படித்த மக்களை தெரிஞ்சேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உருது மொழியில் கல்வி கற்பதில் ஆர்வம் காண்பிக்கிறார்கள், அந்த கல்வியை அதில் உருதுல படிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, மைனாரிட்டி அவங்கள காக்க வேண்டியது எங்கள் கடமை, அதே மாதிரி அவங்களுடைய மொழியும் காக்க வேண்டியது எங்கள் கடமை அப்படின்னு. தப்பு இல்லைங்க, மைனாரிட்டியை காப்பாற்றுங்க, மெஜாரிட்டியும் காப்பாற்றணும், அதுவும் முக்கியம். மைனாரிட்டி ரிலீஜன் அவங்க கோட்பாடுகளை காப்பாற்றுங்க, மெஜாரிட்டி ரிலீஜன் அவங்க கோட்பாடுகள் சனாதன கோட்பாடுகள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஒரு அரசுன்னு வரைச்ச அரசுக்கு இது கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால எல்லா மொழியும் ஒரு மொழி மேலே எதுக்கு வெறுப்பு? இந்தி அது பாட்டுக்கு நடக்கட்டுங்க, யார் யார் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ உங்கள் இதிலே சொல்லுங்க, மெட்ரிகுலேஷன் சிலபஸில் கொண்டு வாங்க, தவறு இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மொழியை திணிக்கிறீங்க, அதனால் பிஜேபி வராது, 2020 வருமா, நீங்கள் கண்க இதை வந்து கனவுல கூட காணாதீங்க அப்படி அப்படிங்கிறீங்க. 2026 எலெக்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாருமே கனவு காண வேண்டாங்க, 5 முனை போட்டியாக அமைந்து விட்டது என்றால் அங்கே அசம்பிளியாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். அதனால் இதை வந்து யாருமே உறுதியாக சொல்ல முடியாது, கண்டிப்பாக டிஎம்கே ஜெயிக்கும், கண்டிப்பாக ஏடிஎம்கே ஜெயிக்கும்னோ. எத்தனை முனை போட்டி, 3 முனை போட்டியா, 4 முனை போட்டியா, 5 முனை போட்டியா, இதெல்லாம் பொறுத்து தான் நடக்கும். அதனால் இப்போ அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்கிற மாதிரி இந்த ஒரு காரணத்துக்காக பிஜேபி என்ன நினைச்சாலும் அவங்க வந்து இதை உள்ளே வர முடியாது. இல்லை உள்ளே வந்தாச்சு, ஆல்ரெடி லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 11.75% வாக்கு ஓட்டு கிடைச்சிருது. இது அண்ணாமலையுடைய தேர்தல் யுக்திகளுக்கு, அண்ணாமலை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நெருங்கி பழகினார்களோ நெருக்கமாக பழகினார்களோ அவருடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றி, மோடி அவர்களின் தலைமைக்கு கிடைத்த வெற்றி. பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றி விட்டது அதில் எந்த அளவுக்கு சந்தேகம் கொள்ள முடியாது. 5 மணி போட்டியாக அமைந்து விட்டால் பாஜக எத்தனை வெற்றி பெறும், நீங்கள் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவீர்கள் கணக்கு பண்ணிக்கங்க, 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்பதும் நடக்காது காரியம். அதனால் அன்பில் மகேஸ்வரனுக்கு எனக்கு என்ன அவருடைய ரெக்வஸ்ட், எல்லா மொழியும் பாருங்கள், மத்திய அரசாங்கம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இந்தியை திணிக்கவில்லை. இதுவரைக்கும் எங்கேயாவது இந்தியை திணிச்சிருக்காங்களா? அந்தந்த ஸ்டேட் சிலபஸ் நோ ஸ்டேட் சிலபஸ்லேயே கொண்டு வரணும், நீங்கள் ஸ்டேட்டுக்குன்னு தனி சிலபஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது இந்தியை திணிக்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி சொல்லலை, நீங்கள் பாட்டு ஸ்டேட் சிலபஸ் கண்டினியூ பண்ணுங்கள். உருது பிடிச்சிருக்குன்னா அப்போ இதையும் கொண்டாங்க, சமஸ்கிருதத்தையும் கொண்டாங்க, சமஸ்கிருதம் பிடிச்சிருக்கு இல்லை வேண்டாமா இந்திய கொடுங்க ஆப்ஷன் கொடுங்க, அந்த மாதிரி கொண்டு வாங்க, அதுதான் என்னுடைய வேண்டும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எல்ஜி.
நன்றி நன்றி ஜி.